என்ன லட்சுமி, மதிய பூஜைக்கு சாமி ஊருக்குள்ள வரும். ஊருக்குள்ள வரும்போது நம்ம வீட்டு வாசலுக்கு வரும். அப்ப சாமி கல்ல தண்ணி ஊத்துறதுக்கு ரெண்டு குடம் தண்ணி எடுக்கணும். வாரியா போய் பைப்ல எடுத்துட்டு வந்துருவோம். போவோம் போவோம். இப்ப என்ன மணி, ஒரு 12 போலதானே இருக்கும். அதான் கோயில்ல பூஜை ஆயிட்டு இருக்கும் போது கூட ஓடி போய் தண்ணியை பிடிச்சி வச்சா வாசல்ல வச்சா முடிஞ்சு போச்சு. இதுக்கு எதுக்கு அவசரப்படியா? எக்க அவசர அவசரமா அந்த நேரத்திலேயே போய் தண்ணி எடுத்துட்டு வந்துகிட்ட அப்பாவே. முன்னாடியே அதெல்லாம் எடுத்து வச்சு மஞ்சள் வேப்பில எல்லாம் போட்டு கலக்கி வச்சுக்கிடணும். சரி லட்சுமி, அதான் நேரம் இருக்குல்ல, இப்பதானே சாப்பிட்டுட்டு வந்தோம், கொஞ்சம் படுக்க விட. சரி அப்ப நீ கொஞ்ச நேரம் படுக்கணும்னா படு, நான் போய் எப்ப குடத்தை ராவுறேன். அதை இடையில ஒரு நாள் எடுத்து ராவுனேன், அதுக்கப்புறம் ராவி ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு ரெண்டு புளி எடுத்து கொஞ்சம் ராவு ராவுன்னு ராவுனாதான் கொஞ்சம் அது கலர் கொடுக்கும். முத போய் குடத்தை கழுவு, ஓடு தண்ணி எடுக்க கூப்பிட்டுடாக்கா. இவள நம்பி இதுல உட்கார்ந்துருந்தா வேலைக்காவது. நம்ம குடத்தை கழுவி ரெண்டு குடம் தண்ணி எடுத்துக்கொண்டோம். இப்போ கொஞ்சம் கொஞ்ச நேரம் கண்ணை முடிட்டு கிடக்கலன்னா உடுது விழா பேர் அவ்வளவும். அப்பா பலூன் பலூன். அப்பா பலூன் வாங்கி தாங்கப்பா. அப்பா ப்ளீஸ் பா பலூன் பா. சரி சரி கொஞ்சம் அமைதியா இருங்க ரெண்டு பேரும். ஐயா வாங்க ஐயா, பிள்ளைகள் பலூன் தானே கேக்குதுயா, ஒண்ணு 10 ரூபாய் தான் ஐயா, வாங்கி கொடுங்க. சரி நே ஆளுக்கு ஒரு பலூன் கொடுங்க நே. ஆ சரிப்பா. அப்பா எனக்கு ரெண்டு பலூன், ரெண்டு பலூன். அப்பா அப்ப எனக்கு ரெண்டு. சரிண்ணே ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ரெண்டு பலூனா குடுத்துருங்கண்ணே. ஆ சரிப்பா. இந்தாப்பா வாங்கிக்காங்கண்ணே காசு. ஆ சரிப்பா. சிம்பு சிம்பரன் ரெண்டு பேரும் நில்லுங்க அண்ணா, அப்பா வரேன். என்ன இந்த பிள்ளைகள் இப்படி ஓடுது. மாமா உங்களுக்கு அத்தை இல்லாம வீட்டுல அங்க வெறுப்பா இருக்கும்ல உங்களுக்கு. ஐயோ மருமவள நீ வேறமா, அவ இல்லன்னா நான் வீட்டுல நல்லா நிம்மதியா இருக்கு. ஐயோ என்ன மாமா நீங்க பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டியே. அத்தை ஆனா இங்க அப்படி சொல்லலையே. என் வீட்டுக்காரு என்னைய பாக்காம இருந்துகிட கண்டாரு, தூங்கிடாண்டாரு, சாப்பிட்டு கிடமாண்டாருல்ல, குழம்பிக்கிட்டே கிடப்பாவ. அவ உங்ககிட்ட சும்மா எதையாவது கதை விட்டுருப்பா. அவ இல்லன்னா நான் அங்க நிம்மதியா இருக்கேன். இந்த ராட்சசி கூட இருந்தா நான் எப்படி இருப்பேன்னு நினைச்சு பாரு. நீ சுவாரி ஆக்குறதுலாம் ஒரு விஷயமா, அது 5 நிமிஷத்துல வெந்து கிடக்க போகுது. பாட்டு விட்டுட்டு வேலையை பாப்பேனா, அதனால அவ்வளவு நான் ஒன்னும் மிஸ் பண்ணலமா. நல்ல வேலை அத்தை இங்க இல்ல மாமா, இந்த விஷயம் மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சது. நீங்க அவ்வளவுதான் பெரிய பொண்ணு. ஐயோ அத்தை, அத்தை நீங்க எப்ப வந்தீங்க? நான் இப்பதான் வந்தேன். அம்மா ஒரு பித்தள குடம் இருக்க வீட்டுல. யான் இப்ப பித்தள குடத்தை பத்தி கேக்குறிய? பித்தள குடத்தை தான் ஐஸ் வண்டிகாரனுக்கு போட்டு ஐஸ் வாங்கி தூங்க போறீல. வீடு நிறைய பொம்மை கிடக்கு, அப்பயும் அதை வாங்கி தங்க இதை வாங்கி தாங்கன்னு தொல்லை பண்ணிக்கிட்டு இடக்கிய ரெண்டு பேரும். ஐஸ் தானே முத வாங்கி கேட்டிய? ஐஸ் வாங்கி தந்தாச்சு இல்ல, வாங்க இடத்த காலி பண்ணுங்க. நம்ம அம்மாவே மாமாட்டே
யாரு உங்க அம்மையா சொன்னா? ஏன் மாமே உனக்கு ஒண்ணு வாங்கி தரலையாமோ? ஆமா, இது வரைக்கும் கேட்காம ஒண்ணு வாங்கி தந்தது இல்ல. வாங்க வாங்க, அப்புறம் வாங்கி தரேன் மாமே. என்ன செய்கிறது? பிள்ளையோட எங்க போயிட்டு வரா? சும்மா தானே இந்த பிள்ளைகள் வீட்டுல ரெண்ட சண்டை போட்டுட்டு நடந்தது, அந்த அளவு வெளியே தெருவுக்கு கூட்டிட்டு போங்கன்னு அவளா? அந்த அளவு சரின்னு பலூனை வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வரேன். இது யாருமே? ஒரு பையன் புதுசா இருக்கு. இதுதான்ப்பா என் தங்கச்சி பையன். ஓ அப்படியா, தங்கச்சி பையனா? அவங்களுக்கு ஒரே ஒரு பையனோ? ஆமா, அவளுக்கு ஒரு பையன், எனக்கு ஒரு பொண்ணு. அப்பனா உன் பொண்ண உன் தங்கச்சி பையனுக்கே கொடுத்துடலாம். சும்மா இரு சேகர், நீ வேற நம்ம நினைச்ச மாதிரியே நடக்கும் இல்ல. கால போக்கல எப்படி போகுதோ அப்படி போக வேண்டியதுதான். ஆமா அதுவும் சரிதான். சரி அம்மா, கோயம்புத்தூர் பூஜை எத்தனை மணிக்கா? இப்பதான் எங்க மச்சான அதுல பார்த்தேன், அவர்கிட்ட கேட்டேன், 2 மணிக்கெல்லாம் பூஜை ஸ்டார்ட் ஆயிரும்னு சொன்னாரு. அப்ப மணியை இப்ப 1:30 போல இருக்குமே, அப்ப 2 மணிக்கு பூஜை ஸ்டார்ட் ஆகுன்னா இன்னொரு 1/2 மணி நேரம் தான் கிடக்கும். ஆமாண்ணே. என்ன விஷயம்? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உடம்புடி வரைக்கும் போகணும்னு பார்த்தேன். சரி, இன்னும் பூஜை 1:30 நேரத்துல ஆரம்பிச்சிருந்தா வேற இந்த நேரத்துல அங்க போக முடியாதுல்ல, அதான் பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்ல. சரிண்ணே, அப்புறம் பாப்போம், வாரேன். பிள்ளைல கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வாரேன். ஆ சரி சரி, போ போ. நீ சொன்ன மாதிரி நன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன் வை. இந்த மாதிரி வேலையெல்லாம் உனக்கு யார் செஞ்சு தந்திருப்பா சொல்லு? அப்பாயும் ஏதோ முருகக்கா படிக்க போறேன்னு தோட்டத்துக்கு போயாச்சு. நீ ஒத்தையில கிடந்திருந்தா இந்த இதெல்லாம் நீ தானே செஞ்சிருக்கணும். இப்ப பாரு நான் உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன். மினுக்காதல சும்மா வேப்பில பறிச்சுட்டு வந்ததை உள்ள அள்ளி போடு, நான் மஞ்சள் எல்லாம் போட்டு கலக்கிட்டேன். என்னம்மா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா? ஒரு பையன் தண்ணி பைப்புக்கு போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்து உனக்கு அழகா கொண்டு வச்சு வேப்பிலெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கேன். என்னவே மினுக்காதன்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் யாருக்காக பண்ணினேன்? என் தாய், என் தாய்க்காக நான் பண்ணேன். சரி சரி, மினுக்காம போடு, வேப்பிலையை உருவி வச்சுக்கிறோம். என்னத்தை செஞ்சாலும் நம்மளை கேவலப்படுத்தாம இருக்க மாட்டாவில. ஆ அப்படிதான், போடு போடு. 2 குடத்துலயும் வேப்பிலை போட்டாச்சு. அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜை ஆயிரும். சாமி கும்பத்தை எடுத்துட்டு ஊரு முழுக்க வரும். நீ அது வரைக்கும் கோயிலுக்கு வரணும்னா வா. குடத்தை யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாவில, ஓரமா எடுத்து வச்சிரு. கோவப்படாதீங்க. மருமவன் ஐஸுக்கு ஆசைப்பட்டா எப்படி ஓடியாரு? ஐஸ் வண்டிக்காரன் பாட்டி வைக்கணும். அம்மா ஐஸ் வண்டிக்காரன் நின்னா வாங்கிட்டு வருவாவ. ஐஸ் வண்டிக்காரன் போயிட்டானா ஐஸ் கிடைக்காது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அப்புறம் ஐஸ் வண்டியை பார்த்தோம்யா, பிடிச்சி வச்சு வாங்கிக்கிடுவோம். சரியா, நாளைக்கு நாளான்னைக்கெல்லாம் ஐஸ் வண்டி இங்கதான் சுத்திட்டு நடக்கும். நம்ம அப்புறம் வாங்கி சாப்பிடுவோம். ஐஸ் போயிட்டுனா வார என்னச்சே? ஐஸ் வண்டி நிக்குதோ, நானும் போயிட்டோம்னு நினைச்சிட்டேன். ஆமாப்பா, உன் பொண்டாட்டிக்கு என்ன ஐஸ் வேணும் என்னன்னு கேட்டு வாங்கி கொடு. இருங்கப்பா, நான் அவகிட்டே கேக்கேன். பெரிய பொண்ணு, உனக்கு என்ன ஐஸ் வேணும்? ஐஸ் வியாபாரம்லாம் எப்படிப்பா போகுது? நல்லா போகுதா? ஆ போகும். எங்க ஐஸ் வண்டி நிக்குதோ? ஆமா நிக்குது நிக்குது. உனக்கு என்ன ஐஸ் வேணும்னு மட்டும் சீக்கிரம் சொல்லு. என்ன ஐஸ் இதுங்க? எங்க அவர்கிட்ட என்னென்ன ஐஸ் இருக்குன்னு கேளுங்க. இவா ஒருத்தி
என்ன ஐஸ் வேணும்னா என்ன வேணும்னு சொல்லாண்டா. அங்க கேளுங்க இங்க கேளுங்கன்னு இருப்பா. அண்ணாச்சி என்ன ஐஸ்லாம் அண்ணாச்சி இருக்கு? எல்லா ஐஸும் இருக்குப்பா, உங்களுக்கு என்ன ஐஸ் வேணும்னு மட்டும் சொல்லுங்க. இந்த ஒரு நிமிஷம் அண்ணாச்சி. பெரியவனே எல்லா ஐஸும் இருக்கான், உனக்கு என்ன ஐஸ் வேணும்னு மட்டும் சொல்லு. எங்க என்ன ஐஸ் வேணும்னு தெரியலையே, வேணும்னா அங்க வரட்டுமா? நான் அங்க வந்து அந்த ஐஸ் பெட்டியின் ஆண்டி என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பார்த்து அதுல ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கிடட்டுமா? இவ ஒருத்தி நம்ம மானத்தை வாங்குறதுக்குன்னே இருப்பா. மருமகளே நீங்க வா, வந்து உனக்கு பிடிச்ச ஐஸ வாங்கிக்கவா. ஆ சரி மாமா, இந்த வாரேன். இப்பா என் மருமவா என்ன ஐஸ் கேட்டாலும் அந்த ஐஸை கொடுத்துருங்க, எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிட்டேன். ஐஸ் இருக்கிறதுக்கு தானே வச்சிருக்கேன், எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துருவோம். பெரிய பொண்ணு முந்திரி கொட்டை தினமும் ஐஸ் பெட்டிக்குள்ள தலையை விட்டுட்டு நடக்காத, அவரே எடுத்து காட்டுவாரு உனக்கு என்ன ஐஸ் வேணுமோ வாங்கிக்க. ஆ சரிங்க அண்ணாச்சி. பால் ஐஸ் இருக்குமா? ஆ இருக்குமா, பால் ஐஸ் தரட்டுமா? ஆ எனக்கு ரெண்டு பால் ஐஸ் தாங்க அண்ணாச்சி. இந்தாங்கம்மா பால் ஐஸ். இந்த பால் ஐஸுக்கு தான் நான் இப்ப ஐஸ் பெட்டிக்குள்ள தலையை விட்டுறட்டுமான்னு அழகும். பால் ஐஸ். அப்பா உங்களுக்கு என்ன ஐஸ் வேணுமோ வாங்கி கொடுக்கப்பா. உங்க அம்மைக்கு என்ன ஐஸ் வேணும்னு கேட்டுரு, வேற அவன் இன்னும் கேட்கலன்னு இருப்பா. பொண்டாட்டிக்கு மட்டும் என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டான், எனக்கு கேட்கலன்னு சொல்லி குறை சொல்லிக்கிட்டு இருப்பா. அவட்ட மொதல் என்ன வேணும்னு கேட்டுக்க, அப்புறம் நமக்கு வாங்கிக்கிடலாம். எம்மா உனக்கு என்னம்மா ஐஸ் வேணும்? ஐஸ் சூப்பரா இருக்கே. ஐயோ உங்களை மறந்துட்டேனா, வாங்கி கிடுங்க, உங்களுக்கு என்ன ஐஸ் வேணுமோ வாங்கி கிடுங்க. பசங்களா இருங்க, அப்பா உங்களுக்கு வாங்கி தரேன். எம்மா சீக்கிரம் சொல்லு உனக்கு என்ன ஐஸ் வேணும். என்னத்தையாவது வாங்கிட்டு வாங்க. அல்லாட்டி நீயே வாமா, நீயே வந்து என்ன ஐஸ் வேணுமோ வாங்கிக்க. சரி வாரே இரு. அண்ணாச்சி பட்டர் ஸ்காட்ச் இருக்கா? ஆ இருக்குப்பா. ஒரு பட்டர் ஸ்காட்ச் கொடுத்துருங்க, ரெண்டு சாக்லேட் கோன் கொடுத்துருங்க. ஆ சரிப்பா. அப்பா உங்களுக்கு என்னப்பா ஐஸ் வேணும்? எனக்கு குல்ஃபி வாங்கிதாப்பா. ஆ சரி. அம்மைக்கு? எனக்கு என்ன ஒரு சேமியா ஐஸ் வாங்கிதா. ஆ சரிம்மா. இந்தாங்க தம்பி நீங்க கேட்டது. ஆ நெக்ஸ்ட் ஒரு குல்ஃபி ஒரு சேமியா ஐஸ். ஆ சரிப்பா. பசங்களா இந்தாங்க உங்களுக்கு சாக்லேட் ஐஸ். இந்தாங்க தம்பி குல்ஃபி சேமியா ஐஸ். ஆ மொத்தம் எவ்வளவுனா பார்த்து சொல்லுங்க, காசு தரேன். இந்தாங்கம்மா சாப்பிடுங்க. ஐஸ் சூப்பரா இருக்கு. மொத்தம் எவ்வளவுனே? மொத்தம் 230 ரூபாப்பா. ஆ சரி இந்தாங்கண்ணே. ஆ சந்தோஷம்ப்பா. ஆ சரி வரேனாச்சே. ஆ சரி நாச்சு போயிட்டாங்க. ஐஸ் ஐஸ் என்னலே ஐஸ் இது, நீங்கள் வச்சு அப்படியெல்லாம் வித்தியாசமா இருக்கு. எனக்கு மட்டும் சேமி ஐஸ் வாங்கி தந்திருக்கியே. இம்மா நீ தானம்மா கேட்ட, அதான் வாங்கி தந்தேன். எனக்கு வேற எந்த ஐஸ் பேரும் தெரியாது, இது பேரு தான் தெரியும், அதான் இதை சொன்னேன். நீங்கள் தான் இதெல்லாம் வேண்டாம், நீ புதுசாக வேற மாதிரி சாப்பிடணும் வாங்கி தந்திருக்கணும். அங்கே பேர் உன் பொண்டாட்டிய மாடு கழனி தண்ணி உரிய மாதிரி உரிய கடந்து ரெண்டு ஐஸை, அவளுக்கு மட்டும் ரெண்டு ஐஸ், எனக்கு ஒரு ஐஸா? காயத்ரி இங்கே பாரு, ஐஸ் வேணும்னா உனக்கு வேற கேளு வாங்கி தரேன். இந்த மாதிரிலாம் பேசாத சொல்லிட்டேன். அம்மா நாளைக்கு உனக்கு நாங்க சாப்பிடுற மாதிரி ஐஸ் வாங்கி தரேம்மா. இதே பால் ஐஸ் சாப்பிடுறீங்களா? நல்லா இருக்கும். வேண்டாமா மகராசி, நீயே சாப்பிடுவோம் பால் ஐஸ். நீ நக்கிட்டு எச்சா வச்சிருப்ப, அதை நான் சாப்பிடணுமோ? இல்ல நீ சேமி ஐஸ் சேமி ஐஸ்னு உயிரை தானே விடுவா, என்ன புதுசா மினுக்கி ஆயிப்போம். உங்களுக்கு கூட நல்ல ஐஸ் பேர தெரிஞ்சிருக்கு, வித்தியாசமா என்னமோ ஒரு ஐஸ் வாங்கி சாப்பிடுறீங்க. இந்த அப்படி இந்த குல்ஃபியை நீ சாப்பிடு, அந்த சேமி ஐஸ் நான் சாப்பிடுறேன். ஆ சரி. இப்ப சந்தோஷமா? ஆ நானும் புதுசு புதுசா சாப்பிட்டு பழகணும்ல. எம்மா உனக்கு நான் நாளைக்கு வாங்கி தரேம்மா சரியா? ஆ சரியா. இந்த ஐஸ் கூட நல்லா தான் இருக்கு. ஏங்க இப்ப சாமி வரும்ல, சாமிக்கு காலு கூத்துறதுக்கு தண்ணி வேணும். பைப்ல போய் ரெண்டு பேரும் ஆள்கூர் கூட தண்ணி எடுத்துட்டு வந்துருவோமாங்க. ஏன் வீட்டுல தண்ணி இல்லையா? வீட்டுல கிடக்குற தண்ணி எல்லாம் நம்ம புலங்கின தண்ணிங்க, அடிபம்புல போய் நல்ல தண்ணியா எடுத்துட்டு வருவோம். சரி அப்ப குடம் கழுவி வச்சிருக்கியா? ஆமாங்க எல்லாம் கழுவிதான் இருக்கு. நம்ம கொண்டு போய் தண்ணியை எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான் வேப்பிலை மட்டும் உருவிட்டு, வேற வீட்டுக்கு வந்து மஞ்சளை கலக்கி வேப்பிலைய போட்டு வச்சிட்டோம்னா ரெடியா இருக்கும். சரி அப்போ வா, ஐஸ் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே மெதுவா போவோம். குடத்தை மட்டும் உள்ள போய் நீ எடுத்துட்டு வந்துரு. ஆ சரிங்க. எங்களை சேகர் ஓடியாவும் பொண்டாட்டி அப்படி தண்ணி எடுக்க குடத்தை எடுக்க போறாமா? ஆ தண்ணி சீக்கிரம் எடுத்துட்டு வர சொல்லு. நானும் தம்மா போறேன், ரெண்டு பேரும் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறோம். நீ இல்லாம தண்ணி எடுக்க போமாட்டாளம்மா? நான் இப்ப சும்மா தனமா இருக்கேன், நானும் அப்படியே போயிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. நாட்டுதாரு காரின் வீட்டுல கடக்கான்னுதான் பேரு, ஒரு குடம் தண்ணி எடுக்க வாங்கினா வரமுண்டேங்க. பெரிய எலிசபெத் மகாராணின்னு மனசுல நினப்பு. மேடம் இந்த தண்ணி குடம்லாம் தூக்கிக்கிட மாட்டாவே. ஆ வாங்க லட்சுமி அக்கா, நீ இப்பதான் தண்ணி எடுத்து வந்தியோ? ஆமாக்கா, எங்க நாத்தனாரையும் கூப்பிட்டேன், வா ரெண்டு குடம் ஆள்கூர் குடம் எடுத்துட்டு வருவோன்னு வரண்டேன்னுட்டா. அந்தெல்லாம் கடனு நான் இப்போ ஒரு குடத்தை எடுத்துட்டு வந்தேன், இதை அடிச்சு கொண்டு வீட்டுல வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு குடத்தை எடுத்துட்டு வரணும். ஆமா நானும் எங்க அக்காவை கூட்டு கூட்டு பார்த்தேன், அவ தூங்கிட்டு அடந்தா. அந்தெல்லாம் சரின்னு நான் இந்த ஒரு குடத்தையும் எடுத்துட்டு வந்தேன், வேற இன்னொரு குடத்தையும் இங்க கொண்டு போட்டுட்டு போக முடியாது பத்தி அப்படி தலை குடம்ல. வேற காணாம போச்சுன்னா போச்சுல்ல, அந்தல ஒவ்வொரு குடமாவே எடுத்துக்கிடலான்னு ஒரு குடம் தான் எடுத்துட்டு வந்தேன் பத்துக்க. ஆமாக்கு அதான் நானும் ஒரு குடத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்தேன். இந்த இப்ப என் குடம் நிறைஞ்சிரும், அதுக்கப்புறம் நீங்க வைங்க. ஆ சரி உமா, இந்த நிறைஞ்சிச்சு.
சரிக்கோ இந்த குடத்தை வீட்டுல வச்சுட்டு அடுத்த குடத்தை எடுத்துட்டு வரேன். வேற இப்போ பூஜை ஆயிரும்ல. ஆ சரி உமா நீ போயிட்டு வா. எங்க உங்க கோணை இசை ஆண்டதாங்க என்னோட குச்சை இசை நீங்க தின்னுங்க இனிமே. பெரிய பொண்ணு இந்தாங்க இந்தாங்க பிடிங்க. யாரது பெரிய பொண்ணு வீட்டுக்காரா குடத்தை தூக்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஆமாக்கா நானே தான் குடத்தை தூக்க வச்சுட்டாவ என்ன பண்றது. லெச்சு இதெல்லாம் என்ன உன் வீட்டுக்காரன் கையில குடத்தை கொடுத்து கூட்டு வந்திருக்கா. ஆமா ரெண்டு குடம் தண்ணி எடுக்கணும்ல அதான் ஆளுக்கு ஒரு குடமா தூக்கிட்டு வந்தோம். அது சரி. ஆமா நீங்க தண்ணி எடுக்க வந்திருக்கிய பிள்ளைகள் என்ன பள்ளிக்கூடத்துல இருந்து வரலையோ. ஆமா அவங்களுக்கு பள்ளிக்கூடம் முடிய 4 மணி ஆயிரும்ல வரதுக்கு எப்படியும் 4:30 5 ஆயிரும். ஆமா ஆமா கண்டிப்பா ஆயிரும். சரி நான் கூட நரஞ்சிட்டு புருஷனும் பொண்டாட்டியும் நீங்க தண்ணி அடிச்சிட்டு இருங்க ரெண்டு குடத்தையும் நான் அந்த குடத்தை வச்சிட்டு இன்னொரு குடத்தை எடுத்துட்டு வரேன். ஆ சரி லெச்சு தூக்கி விடட்டுமா. இல்ல இல்ல வேண்டாம் நான் தூக்கிடுவேன். எங்க ஐஸ் தின்னது போதும் போய் தண்ணி அடிங்க. அதுவும் நான் தான் செய்யணுமா. பாஸ்ட் அடிங்க ரெண்டு குடத்தையும் நிறைச்சு வைங்க நான் அந்த வியாப்ப மரத்துல போய் வியாப்பல பறிச்சுட்டு வந்துடுறேன். பெரிய பொண்ணு வேண்டாம் நானே தண்ணி அடிச்சு வச்சுட்டு வியாப்பல பறிச்சுக்கிட்டு எண்ணெய் நில்லு. வேண்டாங்க நானே பறிச்சுட்டு வரேன் எனக்கு எட்டும். சொன்னா கேளு பெரிய பொண்ணு நான் பறிச்சு தரேன்னு சொல்றேன்ல. வேண்டாங்க நானே பறிச்சுட்டு வரேன் நீங்க தண்ணியை மட்டும் அடிச்சுக்கிட்டு இருங்க. இவா ஒருத்தி ஒரு சொல் பேச்சும் கேட்க முண்டா. எங்க வியாப்பல வரிக்கேனும் வியாப்ப மரத்துல யாரையும் விழுந்துச்சு அடி கை காலம் உடைக்க போறாளோ தெரியல. எங்க வியாப்பல பறிச்சுட்டேன் போதுமா. நீ முத கீழே இறங்கு பெரிய பொண்ணு. ஏன் இவரு இப்படி கோபப்படியாரு. எல்லாம் பெரிய பொண்ணு ஏன் இப்படி மரத்துல குரங்கு மாதிரி ஆறி கிடக்கா. ஏன் உனக்கு பியாகா பிடிச்சிக்கிச்சா என்ன வியாப்ப மரத்துல தொங்கிட்டடக்கா. இல்லல உமா வியாப்பல பறிக்க வந்தேன். ஆமாடா எனக்கு வியாப்பல தேவைப்படுது கொஞ்சம் பறிச்சு போடா. இந்த வச்சுக்க நான் எனக்கு வேற பறிச்சுக்கிடுறேன். வரான்னு பாப்போம். எங்க நில்லுங்க அந்த அடுத்த பூஜைக்குலாம் இவள வீட்டுக்குள்ள கட்டி போட வேண்டியதுதான். இவ கோயிலுக்கு அனுப்ப கூடாது இன்னைக்கு அவளை. அத்த அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எப்பயே இருந்தா வரோம் எப்பயும் வரும்லாம் சொல்ல முடியாது. இத்தனை வருஷம் கோயில் கூடையில என்ன ஆடவ செஞ்சா. இல்ல இல்ல முன்னாடி அவளுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வரோம் அந்த மாவளக்கு பெட்டி எடுப்பல்ல மாவளக்கு எடுக்கையிலுக்கு இந்த மாதிரி சாமியாட்டு வரோம் அப்ப அவளுக்கு வந்திருக்கு. இவ சாமியாடி குறி சொன்னான்னா அது கரெக்டா இருக்கும். ஐயோ ராணி அக்கா அப்படியா. ஆமாடா நீ எதுவும் குறி கிரி கேட்க போறியா. கேக்குறதா இருந்தா 101 எனக்கு கொடுத்துட்டு அவகிட்ட போய் குறிய கேளு. ஐயே மயக்கம் அடிச்சுலாம் கிடக்காவ ஆடிக்கிட்டு இருந்தாலும் கேட்கலாம். அவ இப்ப என்ன சாமி கிடக்கத்துலதான் இருப்பா கேட்டு பாரு ஏதாவது வாயில இருந்து வார்த்தை வந்துச்சுன்னா உனக்கு யூஸ் ஆகும்ல. குறி கேக்குறன்னா கேளு.
இல்ல உமா நீ என்ன குடி கேக்க போறா? அது ஒண்ணு இல்ல இழுச்சு வச்சி எங்க மாமியாரு ஒருக்க நகையை தொலைச்சிட்டு பாரு ஆத்துக்குள்ள திருடந்துக்கிட்டான் கள்ளந்துக்கிட்டான்னு கடத்திட்டான்றப்போ நகை காணாம போச்சுல அந்த நகை மறுபடியும் நமக்கு கைக்கு கிடைக்குமா இல்ல கிடைக்காதா என்னன்னு சாமி கிட்ட கேட்கலான்னு நினைச்சேன். நானும் கும்பாடிக்கிட்டு வந்த சாமியாரு ஏதாவது சொல்லுவாரு வீட்டு கஷ்டத்தை ஏதாவது கேட்பாருன்னு நினைச்சா ஒன்னும் கேட்கல. அந்தால திருநீரை போட்டுட்டு திருநீரள்ளி தந்துட்டு போயிட்டாரு. இந்தா இப்ப லட்சுமி அக்காக்கு சாமி வந்திருக்கலா, இந்த சாமிட்டு நம்ம விஷயத்தை கேட்டு பாப்போம், ஏதாவது உண்மை தெரியுதான்னு நமக்கும் தெரியும்ல. அந்த நகரம் நமக்கு மறுபடியும் கையில கிடைக்குமா இல்ல அது அவ்வளவுதான் கோயந்தாவான்னு ஒருக்கா கேட்கலான்னு நினைக்கேன். அப்ப கேளு கேளு, லட்சுமி ஏதாவது சொல்லுதான்னு பாப்போம். அவ தண்ணி தெளிச்சு எழுந்தல, இன்னும் அந்த சாமி கரக்கத்துலதான் இருக்கா, கேட்கணும்னா கேளுலா. சாமி சாமி, என் மாமியாரு நகையெல்லாம் தொலைச்சு பிடிச்சி அது ஒரு 10-15 பவுன் இருக்கும். ஆஹ், 10-15ஆ? சரி சாமி, ஒரு 15 இல்லனா ஒரு அதோட கொஞ்சம் கம்மியாவது இருக்கும். நகையை தொலைச்சு பிடிச்சி அந்த நகை வந்து எங்களுக்கு மறுபடியும் கையில கிடைக்குமா கிடைக்காதா சாமி? அது இப்ப எங்க இருக்கு என்னன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஐயோ லட்சுமி, ரொம்ப உக்கிரமா இருக்கே. என்ன சாமி? உன் நகை உன் வீட்டுல உன் வீட்டுக்கு சொந்தமானையில பத்திரமா வச்சு வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காவ. சாமி, யா வீட்லயா? என் வீட்டில் யார் சாமி யூஸ் பண்ணுறா? எங்கள் வீட்டில் அந்த நகை இல்லையே, அது திருடன் திருடிட்டான்லாம் சொல்லிச்சு எங்கள் மாமியார். உன் வீட்டு நகை உன் வீட்டை விட்டு எங்கேயும் போல, உன் புருஷ வழியில தான் இருக்கேன். என் புருஷன்கிட்டயா? என் புருஷனுக்கு இந்த விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லையே சாமி. அன்னைக்கு நாங்கள் தான் எங்கள் மாமியாரை காப்பாற்றி கொண்டு வீட்டில் வந்து போட்டோம். அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்காரே வந்தார். அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் சாமி? என்னையவே சந்தேகப்படுறியா? ஐயோ அப்படி இல்ல சாமி, சந்தேகலாம் படல, உங்ககிட்ட டவுட் தான் கேட்டேன். உன் புருஷன் வழி சொந்தத்துல இருக்கு அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்னது இது, நமக்கு ஒண்ணுமே புரியலையே சாமி. அப்ப அந்த நகை கைக்கு வருமா வராதா? சாமி மலையேறிடுச்சு, இனிமே நீ அதுகிட்ட கேட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. எல்லாம் உமா சாமி சொல்லிட்டு போங்க, என் நகை எனக்கு என் கைக்கு வருமா வராதான்னு. ராணியக்கோ சாமி எழுப்புங்க, நான் முழுசா கேட்டு முடிக்கிறதுக்குள்ள சாமி மலை ஏறிடுச்சு. என் நகை என் கைக்கு வருமா வராதான்னு தெரியலையே. இல்ல சாமி அடைய ஒரு 1-2 வார்த்தை தான் சொல்லுவாவ, அதுல நீ தான் பார்த்து பாயிண்ட கண்டுபிடிச்சுக்கிடணும் கப்புன்னு. என்னத்தை கண்டுபிடிக்க? இப்ப என் புருஷ மேலதான் எனக்கு டவுட்டா இருக்கு, அவருதான் நகை எதுவும் எடுத்து வச்சிருக்காரா என்னன்னு. சாமி இப்படி குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிட்டு போயிட்ட, இப்ப நான் எப்படி என் புருஷங்கிட்ட கேக்குது? இல்ல சாமி என்ன சொல்லிச்சு? உன் புருஷன் வழி சொந்தத்துல இருக்கு அப்படிதான் சொல்லிச்சு, உன் புருஷங்கிட்ட இருக்குன்னு சொல்லல. நீ அப்ப அந்த பாயிண்ட் அப்படி இல்ல யோசி. இல்ல பெரிய பொண்ணு, என்ன எதுக்கு மடியில கடத்தி போட்டிருக்கா? நீ அப்பப்ப என் மடியில படுத்துக்கிட்டியா? இன்னைக்கு உன் மடியில என்னை படுத்து வச்சுக்கிட்டியோ? ஆமா, இவையில மடியில படுக்க வைக்கிறதுக்கு ஆசைதான். நல்லா சாமி அடிக்கிட்டு மல்லாந்துக்கிட்டு ஆளை தர தரன்னு பிடிச்சி இழுத்துக்கிட்டு தூக்கிக்கிட்டு வந்திருக்கு. எம்மா ஆளு என்ன துள்ளு! இல்ல நானா? ஆ, வேற ஓனானா? நீங்க தான். ஆமா லட்சுமி அக்கா, இப்ப என்னமோ சொன்னியல்ல, அதை இன்னொருக்கா சொல்லுங்களா, எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இல்ல உமா, நான் என்னத்த சொன்னேன்? சொல்றதெல்லாம் சொல்லிட்டு நான் என்னத்த சொன்னேனா? ஒழுங்கா சொல்லுங்க லட்சு. எனக்கு இப்ப மண்டையே பிச்சுக்கும் போல இருக்கு, என் புருஷன் திருடுனானா மாமியார் திருடுனானா எவா திருடுனான்னு சொல்லி. இல்ல சரசு, இந்த பைத்தியக்காரி என்ன பண்ணாத்திட்டு இருக்கா எனக்கு ஒன்னும் புரியல. அது ஒண்ணு இல்ல லட்சுமி அக்கா, உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சாமியாட்டு வர மாதிரி இருந்துச்சா, அதனால நாங்களும் உள்ள பிடிச்சு கொண்டு வந்து போட்டோம். உங்களுக்கு கொஞ்சம் அந்த கறக்கம் இருந்துட்டே இருந்தது, அந்த நேரத்துல இவ குறி கேட்டாளா, அதான் நீங்க அவளுக்கு என்னமோ சொன்னிய, அது அவளுக்கு புரியலையா, அதுக்கப்புறம் சாமி மலை ஏறிடுச்சு, அதனால அவ விஷயம் என்னன்னு தெரியாம மண்டையை வச்சுக்கிட்டு இருக்கா. இல்ல எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே, எனக்கு நான் சொன்னதே தெரியாது, வேற எப்படி நான் உனக்கு சொல்லுவேன்? நல்லா யோசிச்சு பாருங்க லட்சு. இல்ல உமா, அதெல்லாம் ஞாபகம் இருக்காதுல சாமி அடையலுக்கு? அவளுக்கு இப்ப என்ன நடந்ததுன்னு தெரியாமதான் எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கா. நீ அவகிட்ட போய் நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டு இருந்தா அவ என்னத்த சொல்லுவா? ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன், என் மண்டையே பிச்சுக்கிடும் போல இருக்கு. எவ எடுத்தா? என் புருஷ வழி இரத்த சொந்தம் அவ்வளவுதானக்கா சொல்லிச்சு? அப்படின்னா ஒரு நாத்தனாகாரி தான் கிடக்கா, அவ எப்ப வந்து திருட வந்தா? அவதான் ஒருவேளை புருஷனை கூட்டுட்டு வந்து என் மாமியார கடத்தி வச்சு நகையெல்லாம் கலவாண்டுட்டு போயிருப்பாளோ. இல்லாட்டின்னு அந்த கிளவிய நகையெல்லாம் கலத்தி கொடுத்துட்டு அங்க படுத்து கிடந்துச்சா? ஒன்னும் புரியலையே, குழப்பமாவுல இருக்கு. இது எப்படி நான் வீட்டுல போய் கேப்பேன்? லட்சுமி அக்கா, மறுபடியும் அடுத்த பூஜை நடக்கும்ல, அப்ப உங்களுக்கு ஆட்டம் வந்துச்சுன்னு வைங்க, நான் உங்ககிட்ட மறுபடியும் இதே க்வெஸ்சனை கேட்கேன். நீங்க அப்ப எனக்கு தெளிவான விளக்கத்தை சொல்லணும் சரியா? அட, இவ யாருல பைத்தியகாரியை கொண்டு போட்டு வச்சிருக்கு, அடுத்த பூஜைக்கெல்லாம் நான் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேன், கதவை பிடிட்டு உள்ளே கிடந்துக்கிடுவேன். எனக்கு சின்ன வயசுல அந்த மாவிளக்கு பெட்டி எடுக்கும்போது கொஞ்சம் ஆட்டம் வந்திருக்கு ஞாபகம் இருக்கு, இப்போ ஒரு நாளும் வந்ததில்லை, இன்னைக்கு திடீர்னு வந்து போச்சு.
எனக்கு அப்ப இப்ப ஒரு மாதிரி இருக்கு. நீங்களே சொல்லும்போது நான் என்னென்ன பண்ணணும்னு எனக்கு பயமா இருக்கு. நாளை பின்ன தெருவுல போனா அவ்வளோ இப்படி அடங்கி அப்படி அடங்கின்னு கிண்டல் பண்ணுவாளுவ. லட்சுமி அக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்க வீட்டு வாசல்ல சாமி இருந்துச்சா? காலைல தண்ணி எடுத்தப்ப உங்களுக்கு திருநீர்லாம் தந்துச்சா சாமி? அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. உடனே நாங்கள் பிடிச்சி உள்ள கூட்டு வந்துட்டோம். அப்படியா? அப்ப சரி, நான் எங்க நானும் ரோட்டில் வழியே ஆடிக்கிட்டு போயிட்டேனோன்னு நினைச்சிட்டேன். ஆமா லட்சுமி, நான் கூட அதான் நினைச்சேன். நீ இனிமே என்ன எத்தனை தெருவு சுற்றி வர போறியே தெரியலேன்னு. எனக்குலாம் என்ன பண்ணதுனே தெரியல. இந்த பொம்பளை அளவு பக்கத்துல நின்னதான் டப்புனு உனிய பிடிச்சி உள்ள கூட்டு வந்துட்டாவ. திருத்தணும் சட்டை மாலெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க போட்டியெல்லாம்? ஆ, அதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் உனக்கு ஆட்டம் வந்துச்சு. அப்ப அதுக்கு முன்னாலே உனக்கு ஞாபகம் மறதி இல்ல ஆயிட்டா? ஐயோ, எனக்கு ஒன்னும் ஞாபகம் இல்லைங்க. நம்ம தெருவுக்கு சாமி வர்ற வரைக்கும் ஞாபகம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா சுத்தமா ஒன்னும் ஞாபகம் இல்ல. போயிருவோம் கோயிலுக்கு. என்ன அவ்வளோ சாமி ஆட்டம் பார்க்க போகாம இங்க இருக்காவ? என்னாச்சு? அந்த பாரு லட்சுமி, பிள்ளையிலே பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துருச்சு. ஐயம் பூ மாதிரியெல்லாம் வந்திருக்கா? என்னம்மா பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துட்டீல? வேக வேகமா வந்தியல? இன்னைக்கு சீக்கிரமா வந்த மாதிரி இருக்கு. கோயில் கூடக்கு வராத வராத சொல்றா, அப்புறம் எங்கனைய கொண்டு போய் ஊர்ல விட்டுருன்னு சொல்றா. என்ன கணக்குன்னு தான் எனக்கு புரியல. இதுக்கெல்லாம் அர்த்தம் நீ என்னைய கோயில் கூடக்கு வான்னு சொல்றியா இல்ல வரேன்டான்னு சொல்றியான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல லூசுக்கு இருக்கா? அப்படி இல்லல, காலேஜ் பஸ் எப்படியும் லேட்டாதான் வரும். அதுக்குள்ள எங்க சாமியாட்டம் நான் பார்க்க முடியாது. சரி, நீனா வண்டியில கொண்டு விட்டுட்டேன்னா ஃபாஸ்டா வந்துட்டேன்னா நான் கோயில் கூட பாக்கலாம்ல சாமியாட்டத்தை. அதனாலதான் உன்னைய கொண்டு வந்து விட சொன்னேன். வேற ஒன்னும் இல்ல. சரி, அடுத்த பூஜை இப்ப ராத்திரியா? அப்புறம் ராத்திரி பூஜைக்கு வரட்டுமா? உன்னை என்னைய கொண்டு விடதான் சொன்னேன். கோயில் கடைக்கெல்லாம் வர சொல்லல சரியா? இதுவரை வந்தவனை சரி கோயில் கடைக்கு வந்தா வந்துட்டு போட்டேன்னு சொல்ல மன வர மாட்டேங்க. போல லூசு, ஏவன் ஊருக்குள்ள மாட்டிட்டு சாவுறது. எனக்கே இப்ப இங்க நின்று பேசும்போதே யாராவது பாத்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. நீ முத கிளம்பு கிளம்பு, இடத்த காலி பண்ணு. கோயில்ல தான் பூஜை ஆயிட்டு இருக்கு. இந்த நேரத்துக்கு நான் போனேன்னா கரெக்டா இருக்கும். சரி, நான் போயிட்டு வரேன். கொஞ்சம் நில்லு. ஏன்னா சாமி எட்டு பாக்கணும்னு தான் உன் வண்டியிலே சீக்கிரமா கூப்பிட்டு கொண்டு போய் விடுன்னு சொல்லி வந்தேன். இப்ப என்ன இங்க பராணி இப்படி பேசிட்டே இருந்தா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். பெரு எத்தனை முறை சொல்லியிருக்கேன், பேசாம இருந்தாலும் மறுபடியும் வந்து சரி சரி ஃப்ரெண்டா இருப்போம் ஃப்ரெண்டா இருப்போன்னு சொல்லி வந்து பேசுறா. மறுபடியும் இப்படி வந்து பேசினா வேற எனக்கு கோபமா வருது. பத்துக்க, நீ இப்படி பேசிட்டு இருந்தா அப்புறம் நான் பேசவே மாட்டேன் பத்துக்கல சரண்ணு. சரி அம்மா, ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்டு தான், போதுமா? சரி, நீ அப்படியே ஊருக்குள்ள போ, நான் அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே ஒரு ரவுண்ட் உங்க ஊருக்குள்ள கோயில் கூட பாத்துட்டு போறேன். ஒண்ணும் தேவையில்ல, கிளம்பு. நீ போன அப்புறம் தான் நானே ஊருக்குள்ள போவேன். சீக்கிரம் போ. சரி அம்மா, நான் வரல, நீ போ. முத நீ போன அப்புறம் நான் போறேன்.
சோதிக்காதல அந்த சாமியட்டம் பார்க்கணும். அதுக்கு தான் நான் சீக்கிரமா வந்தேன். சரிம்மா போன்னு சொல்லிட்டேல அப்போ. சரி நான் போறேன், நீ வந்திராத ஊருக்குள்ள சொல்லிட்டேன். வரமுண்டே போ. கடவுள் கவிதை ஒன்று படைத்ததை என்ன சொல்ல ஓ.